இந்த கொட்டாங்கச்சிக்கு சொல்லுவாங்க கொட்டாங்கச்சில தின்னமோவோ கொளிக்கிறா உருட்டி போட்டமோவோ முளிக்கிறா அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அரந்திய பண்ண கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருவோமா? அரிசி ஊற வச்சு குத்துன அரிசி தின்னு ரொம்ப நாள் ஆகுது. வேலைக்கு போகும் போது இது மாதிரி அரிசி மடியில கட்டிக்கிட்டு தான் போகும். முந்தில முடிஞ்சு தண்ணியில நினைச்சுக்குவோம், வாக்கிய தண்ணியில தான் நினைப்போம். வாரம் ஒரு நாள் கஞ்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா என் உடம்பாட்டா இருக்கும், எந்த சீக்கு புனியும் வராது. மேற்க வேலைக்கு போற ஊரை பாத்தீங்கன்னாக்கா பராகோட்டை பஞ்ச நாடு உள்ளிக்கோட்டை ஆலங்கோட்டை. இப்ப நானே ஓட்ட பந்தயத்துக்கு கூப்பிடுறேன், எங்க டீம்ல யாரும் வரமாட்டது என்னோட ஓடுறதுக்கு. எனக்கெல்லாம் உடம்பு ஏறி போச்சுக்கா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? குந்தானில குத்தின அரிசி வச்சு கஞ்சி வைக்க போறோம். இப்போ அந்த காலத்துல எப்படி அரிசி குத்தி கஞ்சி வைப்பாங்களோ அதே போல இப்ப நாங்க வைக்க போறோம். வீட்டுல காய்கறி இல்லைன்னா இது மாதிரி கஞ்சி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த கஞ்சிக்கு தொட்டுக்க வந்து புளிதோவையில செய்ய போறோம். நாங்க கிராமத்துல வந்து நாங்க அப்படிதான் கஞ்சி வச்சு புளிதோவையில அரைச்சி தொட்டுக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறோம், வாங்க போ. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அரிசியை, குந்தானில் குத்தின அரிசி. இப்போ ஒன்று ஒன்று வந்து நெல் கிடக்கு, அதை வந்து சுத்தம் பண்ணி நான் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். நெல் அரிசியில் ஒன்று ஒன்று நெல் கிடக்கும், அதை இப்போ பொறுக்கிட்டு இருக்கிறோம். நான் மாமி அக்கா வந்து உலக்கி தண்ணி ஊற போயிருக்கிறாங்க. இந்த அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ண போகிறோம். அரந்திய பண்ண கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருவோமா? அரிசி ஊற வச்சு குத்துன அரிசி தின்னு ரொம்ப நல்லாவுது, நல்ல வாசமாகவும் இருக்கு. நம்ம இந்த மாதிரி குத்தி நம்ம ஊற வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உலையில் அரிசி போடுறப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டுறது, குத்துன அரிசி வீட்டில் அரைச்ச அரிசியாக இருந்தால் கூட. மண்பானையில் கஞ்சி வைக்க போகிறோம், குத்து கை குத்தல் அரிசி. அரை பானை தண்ணி வச்சுருக்கேன், இப்போ வந்து அடுப்பில் தூக்கி வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சிடலாம் கஞ்சி வைக்கிறதுக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே மாமி, பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் அரிசி தாரம் ஊற வைக்கி. முன்னாடி அரிசி தின்ன ஞாபகம் வருது எனக்கு, உன்னுடைய அரிசி தின்ன ஞாபகம். கை குத்தல் அரிசி. கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு கிண்ணம் ஒன்று ரெடி பண்ணுறேன். அந்த கிண்ணம் வந்து கொட்டாச்சி தான், தேங்காய் கொட்டாச்சி தான் இது. நாங்கள் சின்ன பிள்ளைகளும் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிட்டு கஞ்சிக்கு தொட்டுக்குவோம். துவையல் எடுத்து இதில் தான் வச்சுக்குவோம் நாங்கள். இந்த நாரெல்லாம் எடுத்து விட்டோம்னா நல்லா வளவளன்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த பின்பக்கம் நாரெல்லாம் அந்த மாதிரி சீவி எடுக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சாப்பிட்டு காட்டுறோம். நான் வந்து அரிசி களைஞ்சிக்கிட்டு வர போகிறேன், அக்கா வந்து துவையல் அரைக்க போகிறாங்க, மாமி வந்து கொட்டஞ்சியில் உள்ள நார்லாம் சீவிட்டு இருக்கிறாங்க துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு. ரசியா நீ சாப்பிட்டு பார்த்துருக்குறியா? நான் வந்து கொட்டாச்சிலெல்லாம் துவையல் வச்சு சாப்பிட்டதில்லை. நாங்கள் கொட்டாச்சியில் பழைய குழம்பு துவையலெல்லாம் சாப்பிடுவோம். கிண்ணம் கிடையாதுப்பா, எச்சுப்படாத கிண்ணம்னு. இது வந்து எச்சுப்படாத யாருமே புழங்காத பாத்திரம்ல இது. அதனால் இது வந்து நாங்கள் வந்து கிண்ணமெல்லாம் அதிகம் இது பண்ணிக்கிறது இல்லை. காலை நேரத்தில் பழைய குழம்பு பழைய இதுக்கு இந்த இதில் தான் தொட்டுக்கு எடுத்து வச்சுக்குவோம். அதை கழுவி கொண்டு கவுத்து வச்சுருவோம். அப்புறம் கஞ்சி வச்சு துவையல் அரைச்சோம்னா அந்த கொட்டாச்சை தான் எடுத்துக்கிறது நாங்கள். இந்த அரிசியில் வந்து கண்டிப்பாக கல் இருக்குது, அதனால் அரிசி எடுத்துக்க போகிறேன். கையை வந்து இந்த மாதிரி ஒடுக்கி வச்சு அரிச்சா தான் உங்களுக்கு வந்து கல்லெல்லாம் கீழே தங்கும். இந்த மாதிரி அரிச்சிட்டு உலையில் போடுறப்போ என்ன பண்ணுவோம், உலையில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் அரிசி சட்டியில் வச்சு அதை கொஞ்சம் வெந்நீர் எடுத்து ஊற்றினோம்னா சீக்கிரமாக ஊறிடும். சாப்பிட்றப்ப நல்லா சோறு மாதிரி இருக்கும், அரிசி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஊறினோம்னா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டாலே ஒரு அப்படியே ஒரு அவியில் அப்படியே மலர்ந்துடும். அரிசி அப்படியே வயலில் போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது. கறிக்கு அரிசினா ரொம்ப பிடிக்கும். அரிசிட்டு இருக்கிறப்ப அள்ளி அள்ளி சாப்பிடுவான். அரிசி வந்து மண் சட்டிலே அரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும்பு இருக்கணும், தடுப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கல் கீழே இறங்கும். இந்த மாதிரி தடுப்பு இல்லாமல் சட்டியை பாருங்க, இதில் வந்து அப்படியே நம்ம அரிக்கிறப்ப கல் வந்து அப்படியே அரிசியோடு சேர்த்து வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லை வந்து தடுத்துடும், கல்லெல்லாம் அப்படியே கீழே தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க, அரிச்சிட்டு லாஸ்ட் அரிசி வரைக்கும் நம்மளால கையில் வந்து அரிக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அப்படியே லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிச்சிட்டு வரணும். அந்த அளவுக்கு தான் அரிசி வரணும், பாக்கியெல்லாம் உள்ளேயே அப்படியே தங்கிடும். லாஸ்ட்டாக நான் கல்லை காமிக்கிறேன் பாருங்கள், கல்லில் இந்த தங்கி அரிசி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும்.
எப்படி பொடிக்கல்லாம் தங்கிருச்சு பாருங்க. அந்த மாதிரி அரிக்கிறப்ப பொறுமையாக அரிக்கணும். வேகமாக அரிச்சிட்டோம்னா இந்த கல்லெல்லாம் அரிசியில் போய் சேர்ந்துடும். இது பாருங்க எவ்வளோ கல்லை பாருங்க, இது எல்லாமே கல் தான். இதுதான் புளி துவைக்கு தேவையான பொருள் பாத்திரம்லாம். உப்பு, பூண்டு, புளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் புளி துவையில் அரைக்க போகிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் நினைப்பீங்க என்ன வதக்காமல் அரைக்கிறோன்னு, இது மாதிரி அரைச்சி பாருங்க. இதுதான் செம டேஸ்ட்டாக இருக்கும். புளி துவை இப்படி தான் அரைப்போம் நாங்கள். தண்ணி சூடாயிடுச்சான்னு திறந்து பார்த்துடலாம் பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம களைஞ்சி வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம். நம்ம ஒரு சைடு சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வறுமையா உள்ள காலத்துல எல்லாம் யாரும் போய் காய்கறி வாங்குறதுக்கு காசு இல்லாத போயிலாம். எந்த கெட்ட கொழுப்பும் கிடையாது. சாப்பாடும் நம்ம அளவான சாப்பாடு தான். அது உள்ள கஞ்சே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தானது தான். கஞ்சி சாப்பாடு துவையல அரைச்சி சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் காய்கறி கொஞ்சம் கிடைக்கிறதுனால இதை அதிகம் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்பயாச்சும் பிள்ளைங்களுக்கு எதோ காய்ச்சல் அடிச்சிச்சுன்னா சாப்பாடு கொடுக்காம நம்ம அந்த மாதிரி கஞ்சி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். உடையில அரிசி போட்டாச்சு, இப்போ நல்லா கிண்டி விட்டுலாம். கஞ்சிக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கஞ்சி தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுறேன். எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து எடுத்துக்கிட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட. இப்போயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேற்க வேலைக்கு போவோம். மேற்க வேலைக்கு போகிற ஊரை பார்த்தீங்கன்னாக்கா பராகோட்டை, பஞ்சநாடு, உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை இந்த மாதிரி உள்ள ஊர்களுக்கு தான் நாங்கள் மேற்க எங்கள் ஊருக்கு மேற்க இந்த மாதிரி ஊரெல்லாம் அங்கே எல்லாம் போனோம்னா காலையில் இந்த மாதிரி கஞ்சி தான் எங்களுக்கு வரும். இந்த மாதிரி கஞ்சி இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊருக்காயோ இல்லை நைட்டு வச்சு சுண்டை குழம்போ ஏதோ எங்களுக்கு கொண்டாந்து வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் காலை நேரத்தில் இந்த கஞ்சி தான் எங்களுக்கு, நாங்கள் பலனும் இந்த கஞ்சி பலனில் தான் நாங்கள் வேலை செய்வோம். மறு 3 மணி ஆகிடும் எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு. அன்ன வரைக்கும் இந்த கஞ்சி எங்களுக்கு தாங்கும். இந்த கஞ்சி வந்து அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றதோட நாங்கள் வந்து ஒரு சொம்பு கூட தான் வாங்கி 2 கரண்டி 3 கரண்டி வந்து கூட தான் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும். மேற்க வந்து பார்த்திங்கன்னா கல்லை விளையுது. கல்லை, எள் இதுவளை வச்சு துவையல் அரைச்சி கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த துவையலுக்கும் இந்த கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும். நல்லா அமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா நாங்களும் சாப்பிடுவோம். நல்லா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம்னா நல்லா எங்களுக்கு வந்து நல்லா எந்த இதுவும் தோணாது. செருமானம் ஆகிடும். நல்லா வேலையும் வந்து நல்லா செய்வோம். அப்போ எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோம்னாக்கா வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு புளி துவையல் தான். துவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வலித்து எடுத்துடலாம். வாசம் கம்முன்னு இருக்கு. கஞ்சிக்கு சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கும். வடிச்சு சாப்பாடு சூடான வடிச்சு சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மண் பாத்திரத்துக்கு அரிசி அரிசி நல்லா ஊறி நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. சர்க்கரையோட ஈர நைப்பு தான். நான் கம்மியாக இருக்கிறதுனால கையில் கலந்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்டியில் கலந்துங்க. எனக்கு பிடிச்ச ஐட்டம் போட்டுருக்கேன். நல்லா ஏலக்காவோட வாசமும் தேங்காவோட வாசமும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேலைக்கு போகும்போது இது மாதிரி அரிசி கட்டிக்கிட்டு தான் உந்தியில் முடிஞ்சு தண்ணியில் நினச்சிக்குவோம். வாக்கியா தண்ணியில் தான் நினைப்போம். நினச்சிக்கிட்டு நடவு நட்டுக்கிட்டு அரிசியும் சாப்பிட்டுக்குவோம். வெளியில் வேலைக்கு போயிட்டு வருவோம். பிள்ளைங்கெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் நினைச்சு சாப்பாடு இருக்கிறத சாப்பிட்ருங்க. எங்களுக்கு பசியாக இருந்துச்சுன்னா நாங்கள் உழ வச்சு நாங்கள் சமைக்கிற வரைக்கும் எங்களுக்கு பசிக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசல் போட்டு தண்ணியில் ஊற வச்சு சர்க்கரை தேங்காய் போட்டு நாங்கள் இந்த சாப்பாடும் இந்த இதையும் நாங்கள் அரிசியும் தின்னுக்கிட்டே அந்த பிள்ளைகளுக்கு சோறும் ஆக்கிவிடுவோம். தேங்காய் சர்க்கரை போடாட்டி போனாலும் நாங்கள் சும்மே சாப்பிடுவோம். நீ வந்து கஞ்சி வச்சுக்கிட்டு மாடு கறக்க, மாடு கறக்க நேரம் ஆகிட்டு நான் மாடு கறந்து வச்சுட்டு வரோம். துவையில் அரைச்சி வச்சுட்டு போகிறோம். வந்து கஞ்சி சாப்பிடுவோம். பால் கறந்து வச்சுட்டு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நான் பால் கறக்க போறேன் பாருங்க. கஞ்சி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்ல மனமா இருக்கு. மலர்ந்து இருக்கு பாருங்க சாப்பாடு. இந்த மாதிரி நல்லா மலர்ந்து இருந்துச்சுன்னா கஞ்சி நல்லா வெந்துடும். ஆமா, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சோம்னா இந்த பானை சூட்லேயே இன்னமும் நல்லா வேகும். இப்போ இறக்கிடலாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பையும் குழகுழப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு வந்து கஞ்சி தெரிகிறது மாதிரி இருக்கணும். வடித்த தண்ணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். ஆனந்தி, கஞ்சியை வந்து இந்த மாதிரி அகலமான மண்சட்டியில் ஊற்றினா தான் ஆறும். அதில் ஊற்று, அதில் ஊற்றிக்கலங்களா? ஆமாம், வைங்க. பிள்ளைங்க கஞ்சி வேணும், கஞ்சி வேணும்னு சொல்லுங்கள். அங்கே அகல இடத்துல ஊற்றினா தான் தேவலாம். ஆறும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு இந்த மாதிரி அகல இடத்துல தான் ஊற்றி வைப்போம்.
அம்மா மண் சட்டியே மண் பானையே உங்களுக்கு சூடு உள்ளது தானங்க மாமி சீக்கிரமா ஆறாது ஏக்கா கஞ்சி வச்சு இறக்கிட்டோம் கை குத்தல அரிசியா கை குத்தல அரிசி கஞ்சி பால் கறந்துட்டு வந்துட்டேன் கஞ்சி சாப்பிட போறோம் அத்தானே கை குத்தல அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் இதுக்கு சைடிஷா வந்து புளி துவையல் சொல்லவே வேண்டியதுல சாப்பிட்ட நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வாகி ஏச்சு ஊறும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கஞ்சி இதவும் தான் புளி துவையல் கஞ்சி ரெடி ஆயிச்சு இப்போ நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் கேரளா ஸ்பெஷல் கஞ்சி நம்ம ஒரு கிராம சைடுலயே இப்ப அதிகமா யாரும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட மாட்டேங்கறாங்க இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க இப்ப பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் அடிச்சிச்சுனா செரிமான ஆகாததுக்காக தான் கஞ்சி வச்சு குடிக்கிறாங்க நம்ம அடிக்கடி சாப்பாடு சேர்த்துக்காம இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சோம்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் இல்லாம போயிடும் நல்ல கிண்ணமா தான் இருக்கு துவையல்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி ஆயிடுச்சு உப்பு எடுத்து நடுக்குண்டு வச்சிங்கக்கா நல்லா சூடு தண்ணி ஊத்திடுவோம் தண்ணி எடுக்க தண்ணி ஊற்றி அவங்க தான் புளி துவையல் சூடு ஆறாததுனால நாங்கள் தண்ணி சேர்த்துருக்குறோம் நீங்கள் சூடு ஆறிடுச்சுன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அந்த கஞ்சி தண்ணியே போதும் இப்போ இந்த மாதிரி எங்கள் அம்மா கஞ்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுப்பாங்க நாங்கள் அந்த தண்ணியை வந்து அரிச்சு போட்டால் என்னம்மா சாப்பாடான்னு கேட்டால் கஞ்சா வைக்கிறத இப்படி தான் சாப்பிடணும் அப்படி முன்னாடி தண்ணியை குடிக்கம்பாங்க இப்போ வந்து நாங்கள் இப்படி வந்து குடிச்சிக்குவோம் தண்ணியை குடிச்சிக்கிட்டோம்னா சாப்பாடு அதிகமாக இருக்காது சூடு நல்ல டேஸ்ட்டு இந்த மேதண்ணியை குடிச்சிருவோம் ரசியா குடிச்சிட்டு தான் அப்புறம் வந்து அது மாதிரி நாங்களும் இப்போ குடிக்கிறோமே இந்த கொட்டாச்சியில் துவையலும் நான் தானே கொட்டாச்சி துவையல் உங்களுக்கு ரெடி பண்ணது சூப்பராக இருக்குது இப்படி தான் அலக்கி அலக்கி இப்படி கொடுப்போம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லாவது இது மாதிரி குடிச்சு கஞ்சி கஞ்சி தண்ணியும் இந்த சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது கஞ்சி சோடு செம டேஸ்ட்டு ஆமாம் ஆமாம் கை குத்தல் அரிசியும் நல்ல டேஸ்ட்டு மலர்ந்துருச்சு போயிருக்கா கஞ்சி நம்ம துவையல் வைக்கிறதுக்கு கிண்ணம்லாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை இதுதான் சுத்தமான கிண்ணாணம் ஜி ஆமாம் ஆமாம் அடுத்தவங்க வந்து இது வந்து எதுவுமே தொடாத கிண்ணா தான் தேங்காய் கொட்டாச்சு தான் நம்ம நல்லது மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கஞ்சி இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ரெண்டு நடையோ மூணு நடையோ வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி துவையல் இந்த மாதிரி கஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கே நல்லது எந்த தொட்டுக்கிறதுக்கு அது இதுன்னு இங்கே தேவையில்லை இந்த மாதிரி கஞ்சி வச்சுங்க இந்த மாதிரி துவையல் அரைச்சிங்க வாரம் ஒரு நாள் கஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா என் உடம்பாட்டம் இருக்கும் எந்த சீக்கப்புணியும் வராது என்னை பாருங்க எதுவுமே பண்ணாது எனக்கு அக்கா மாதிரி ஒல்லியாயிரம் சீக்கிரமாக இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்ட அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தெம்பாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா நமக்கு தெம்பாக இருக்கும் நல்லா எந்த எப்படி நாங்கள் உழைச்சா கூட எங்களுக்கு உழைப்பு வந்து ஒரு சோம்ப மாட்டோம் உடம்பு நல்லாயிருக்கும் இப்போ நானே ஓட்ட பந்தயத்துக்கு கூப்பிட்றேன் எங்கள் டீமில் யாரும் மறந்துடுது என்னோட ஓடுறதுக்கு எனக்கெல்லாம் உடம்பு ஏறி போச்சுக்கா அதனால தான் கூப்பிட்றேன் யாரும் வரம்பெடுதுங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததான் கழுத்தை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எலும்பு ஒன்று குடிச்சா என்னென்னு பார்த்துட்டு தான் உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அதனால இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து உடம்பு குறைக்க போகிறேன் நல்ல கேட்டீங்க எப்படி உடம்பு குறைக்கிறதுன்னு இது மாதிரி கஞ்சி ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தன்னால் உடம்பு குறைஞ்சிடும் அக்கா அந்த கொட்டாங்கச்சிக்கு ஒரு கதை சொல்லுக்கா இந்த கொட்டாங்கச்சிக்கு சொல்லுவாங்க கொட்டாங்கச்சியில் தின்னமோவோ கொளிக்கிறா உருட்டி போட்டமோவோ முழிக்கிறா அப்படின்னு ஒரு உக கதை ஒன்று இருக்கு அது எனக்கு தெரிஞ்சா தெரியாமல் அப்படி சொல்றீங்களா அது ஒரு உக கதை தான் அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் எப்படிக்கா அர்த்தம் அது அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க சண்டை வந்துட்டுனா கொட்டாசியில் தின்னவோ என்ன கொலி கொலிக்கிறாங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாங்க ஆமாம் கொஞ்சமாக இல்லை அவங்களை ஏழ்வு படுத்தி பேசுறது அதுதான் கொஞ்சமாக சாப்பிட்றது தான் அப்படிதான் அதுதான் கொஞ்சமாக சாப்பிட்டவங்க கொஞ்சம் கொலிக்கிறாங்க உருட்டினா நிறைய சாப்பிட்டாங்க ஆமாம் உருட்டி போடுறவங்கன்னா இப்போ நிறைய உருட்டி போடுவாங்க அதுக்காக அப்படி சொல்கிறது இன்றைக்கி வந்து சத்தான கஞ்சியும் துவையல் செஞ்சுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஒரு சில பேர் சாப்பிடாத நீங்கள்லாம் இந்த மாதிரி வந்து கஞ்சியும் இந்த புளி துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள்
அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.